அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. கடந்த வருஷத்தில் நிறைய தெய்வ பிள்ளைகள் கர்த்தர் அவங்களை நடத்தின விதத்தை குறித்து சாட்சி சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது, எல்லா பக்கமும் பல மாதங்கள் லாக்டவுன் பிரதர், ஆனால் கர்த்தரை நாங்கள் காலை மாலையும் விடாமல் தேடிக்கிட்டே இருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செஞ்சார். அதை சொல்லவே முடியாது பிரதர், ஏராளமான நன்மைகளை நாங்கள் கண்டோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின தயவு பெரிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை அனுபவித்து சொல்லும்போது, நாங்கள் கர்த்தரை தேடினோம் பிரதர், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இதை தான் 9 சங்கீதத்தில் 10 வசனத்தில் தாவீது ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களை ஒரு காலம் கர்த்தர் கைவிடவே மாட்டார். இதை தாவீது அனுபவித்து சொல்கிறார். 34 சங்கீதத்தில் 4 வசனத்தில் சொல்வார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சித்தார். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். அதே 34 சங்கீதம் 10 வசனத்தில் சொல்வார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, தேவனை தேடுகிற என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காலமும் குறைவு வைக்க மாட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு உலகத்தில் பல காரியங்களை தேடுகிறார்கள். பணத்தை தேடுகிறார்கள், பதவியை தேடுகிறார்கள், பொருளாசையை தேடுகிறார்கள், பல காரியங்களை தேடுறாங்க. ஆனால் நாம் கர்த்தரை தேடுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நிச்சயமாக நீங்கள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நாள் ஜபம் பண்ணி, ரொம்ப நாள் எதிர்பார்த்து நடக்கலை அப்படிங்கிற சோர்வு உங்களுக்கு இருக்கா? நிச்சயம் கர்த்தர் இனி வரப்போகிற நாட்களில் நீங்கள் அற்புதங்களை காணும்படி செய்வார். ஆனால் நம்ம அவரை தேடுகிறத விட்டுடக்கூடாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம எல்லோரும் குடும்பமாக இருக்கோம், குடும்பமாக உட்கார்ந்து கர்த்தரை ஜெபித்து வேதத்தை வாசித்து நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தால் அந்த நாள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம கர்த்தரை தேட ஆரம்பிக்கணும். வசனங்களை வாசித்து விசுவாசித்து அறிக்கை செய்து அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமையை உணர்ந்து கொண்டு வசனத்தை கொண்டே ஜெபித்து பெரிய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடுவோம், நிச்சயம் கைவிடவே மாட்டார். இதுவரைக்கும் நம்மளை கைவிட்டிருக்கிறாரா யாராவது சொல்ல முடியுமா? இவ்வளோ நாள் இவ்வளோ போராட்டம் வந்தது, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. நிச்சயமாய் கர்த்தர் எல்லாரையும் அற்புதமாய் நடத்தியிருக்கிறார், உங்களையும் இனிமேல் நடத்துவார். சங்கீதக்காரன் எவ்வளோ நம்பிக்கையோடு சொல்கிறார் பாருங்களேன், கர்த்தாவையுமை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லை, நிச்சயமாக கைவிட மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார் ஆண்டவர். உங்கள் குடும்பத்தோடு இருந்து, உங்கள் வாழ்க்கையோடு இருந்து, உங்கள் படிப்போடு இருந்து, உங்கள் வேலையோடு இருந்து கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இன்னைக்கு நம்ம எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து கர்த்தரை தேடுவோமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் முழு மனதோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட உம்மை வாஞ்சிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. நம்முடைய தேடுகிற பிள்ளைகளை நீர் கைவிடுகிற தேவன் அல்ல. இப்பொழுதும் தேடுகிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் தந்து ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.